வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கொர்க்கை புழக்கை சேர்ந்த முருகவேல் என்பவர் நேற்றிரவு குடிபோதையில் ஹோட்டலில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஏரல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாலு முருகவேலை கண்டித்ததோடு அவர் வைத்திருந்த மினி லாரியையும் பறிமுதல் செய்துள்ளார். அப்போதும் அடங்காமல் காவல் நிலையம் சென்று தகராறில் ஈடுபட்ட முருகவேலுக்கு எஸ்ஐ பாலு அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் காவல் நிலையத்தில் இருந்து சென்று சாலையில் நின்று ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனைக் கண்ட எஸ்ஐ முருகவேலை அங்கிருந்து விரட்டியடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகவேல் நண்பருடைய மினி லாரியை எடுத்து வந்து இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்ற உதவி ஆய்வாளர் பாலு மீது ஏற்றி கொலை செய்துள்ளார். பைக்கை ஓட்டி சென்ற மற்றொரு காவலர் பொன் சுப்பையா படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் விசாரணையை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். மேலும் காவல் உதவி ஆய்வாளரை கொலை செய்த முருகவேலை பிடிக்க 10 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ஹோட்டலில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. தகவல் கிடைத்த உடனே ரெண்டு காவலர்கள் போய் அவரை பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து அவர் குடிப்பதில் இருந்ததுனால அவர் வண்டியை மட்டும் பறிமுதல் செய்து அவர் குடிப்பதில் இருக்க காலையில் வந்து வண்டி வாங்கிக்கோ அப்படின்னு எழுதி வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க அந்த எஸ்ஐ பாலு மற்றும் பொன் சுப்பையாவை வந்து ரோந்து போயிட்டு வந்து வர்றாங்க. ரோந்து போயிட்டு வந்து ஏப்பா இந்த நேரத்தில் கேட்டுக்கிற போய் வீட்டில் போய் பட்டு காலையில் கடையை தர அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வீட்டுக்கு போயிருக்கார். அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இவங்க வந்து டுவர்ட்ஸ் ஏர் அப்படின்னு வந்து ஸ்லோவாக வந்து பைக்கில் வந்து பொண்ணு சுப்பையா ஓட்டார். இவர் வந்து பாலு பின்னாடி ஹெல்மெட் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கார். சடனாக வந்து இவர் வந்து அந்த வண்டியை வச்சு பின்னாடி வந்து ஹிட் பண்ணதில் வந்து ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அதில் வந்து கீழே விழுந்த பாலு வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்க நிலையில் கிடந்ததா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கும்போது அவர் இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தது. கண்டிப்பாக வெகு விரைவில் வந்து அந்த குற்றவாளியை வந்து கைது செய்வார்.